அற்புதமான டைரக்ட், குணத்துலேயும் சரி பழகிறதுலேயும் சரி பண்புலேயும் சரி அன்புலேயும் சரி அவருக்கு நிகர் அவர் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு ஷூட்டிங்கில் கூட அவரை எதுவுமே கோச்சிக்காத ஒரு டைரக்டர். அவருடைய முதல் படம் மீனாட்சி, அந்த படத்தில் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ராம் ரஹீம் ஆரம்பித்தோங்க. அப்போது அதிலிருந்து எல்லா படத்துக்குமே சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ்னு கூப்பிட்டு எங்களை எல்லா படத்தையும் கொடுத்து எங்களை ஆதரித்த ஒரு நல்ல தெய்வம். ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிற்கு ராமன் நாராயண் சாருடைய இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு. ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு விநியோகஸ்தராக, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக, ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காக ஆற்றிய பணிகள், இப்படி எல்லா துறைகளிலையும் மிக சிறந்த ஒரு மனிதராக, எளிமையான மனிதராக, மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதநேயமிக்க ஒரு மனிதரா, எல்லாரோடும் அன்பும் பண்பும் பாராட்டக்கூடிய ஒரு மனிதரை ஒட்டுமொத்த இந்திய சினிமா இன்றைக்கு இழந்து பாடுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் அன்னாருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் என் சார்பாகவும், நான் சார்ந்த நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், நான் சார்ந்த என் குடும்பத்தார் சார்பாகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ராமநாதன் சார் படம் வந்து அவர் கூட நிறைய பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் காஞ்சனா படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பழகின கொஞ்ச நாள் தான். பார்த்திங்கன்னா ரொம்ப எப்போ ஃபோன் பண்ணி பேசினாலும் படம் கொஞ்சம் லேட் ஆனாலும் இல்லை எதாவது பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. உடம்பை பார்த்துக்க ரொம்ப நைட் அண்டே உழைச்சிட்ருக்கீங்க, எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் வராது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுவார் எல்லாருக்கிட்டையும். அது நான் நினச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட மட்டும்தான் அப்படிலாம் பேசுகிறாங்க போல, இல்லை கூட யூனிட்டில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டால் அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு வேலைக்காரர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகிற ஒரு மனிதர் அவர். அவருக்கு இந்த மாதிரி ஆனது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனிதர்னால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே இந்த சூழ்நிலை செஞ்சுட்டு தான் ஆகணும். அவருடைய கர்மா முடிஞ்சிடுச்சு, மேலே போயிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குகிற ராகவேந்திர சாமியை வேண்டுகிறேன். தேங்க்யூ. நல்ல மனிதர்களை இறைவன் அழைத்து கொள்வான் என்பதற்கு மற்றொரு உதாரணம் அன்பு அண்ணன் ராமநாராயணன் அவர்கள். எளிமை இனிமை பொறுமை அப்படின்னு போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க, அது உண்மை. அவருக்கு கோபம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்த காலத்திலேருந்து எனக்கு பழக்கம். அவருடைய படங்கள், மூன்று படங்கள் நான் நடிச்சிருக்கேன். மூன்றாவது படம் தமிழிலும் மலாய் மொழியிலும் பண்ணாங்க, அது இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அந்த படம் ஷூட்டிங் போயிருக்கும்போது தான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிருந்தேன். மற்றபடி எப்போவுமே வந்து ரொம்ப நெருக்கம் தான், எப்போவுமே ஃபோனில் பேசுவேன் கொள்ளுவேன். எனக்கு ஒரு இக்கட்டான சூழல் வந்தப்போ கூட அண்ணன் தான் வந்து அதில் தலையிட்டு ரொம்ப எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப பொறுமை, எந்த நிலைமையிலும் கோபம் வராமல் நிதானம் இழக்காத ஒரு தன்மை, அற்புதமான ஒரு மனிதர், மா மனிதர், இனிய மனிதர். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். இறைவனது நிழலில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனும் அடிக்கிறேன். வணக்கம். ஐயா திரு ராமநாராயணன் அவர்களின் இழப்பு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸு. இவர் ஒரு சிறிய வயதில் பெரிய சாதனை படித்துவிட்டு போனவர். தயாரிப்பாளர் மட்டுமல்ல, நம்ம போல் மற்ற தயாரிப்பாளர்களுக்கு பெரிய சப்போர்ட். அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக, ஃபைனான்சியராக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இண்டஸ்ட்ரியை. இண்டஸ்ட்ரிக்கு ஆக்சுவலாக பெரிய இழப்புன்னு சொன்னால் எங்கள் ஐயா ராமநாதன் அவர்கள் சென்று போனதுதான் மிகப்பெரிய இழப்பு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. இவர் 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 இடத்த யார் ஃபில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவருடைய குடும்பத்தாருக்கு நான் சினிமா உலகத்திற்கும் அதிகமான திரைப்படங்கள் இயக்கியவர். இந்த வயதில் அவர் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். ஒருத்தருக்குமே நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது, அவரை பற்றி யாருமே தப்பாக பேச முடியாது. யார் முடிஞ்சவரிலும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி என் குருநாதர் இயக்குனர் திரு ராமநாதன் சார் இன்றைக்கி அவர் மறைந்த தினம். இன்றைக்கி நான் ஒரு டைரக்டராக அவர் கொடுத்துருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என் இயக்குனர் தான் காரணம். எல்லோரும் இயக்குனர் தொழில் கற்றுக்கலாம், ஆனால் இவர்கிட்ட தொழில் மட்டும் இல்லை, தொழிலோட தொழிலின் ஒரு நேர்மை, உழைப்போட உழைப்புக்கான ஒரு அர்த்தத்தையும், முக்கியமாக அவருடைய எளிமை, அவர் வாசகமே எளிமையே வலிமை அப்படி தான் சொல்லுவார். இன்றைக்கி சினிமாவில் ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகி போயிடுது. சொல்ல அவ்வளோ ஒரு வருஷத்துக்கு 11 படம் 12 படம் எடுத்தவர். உலக வரலாற்றிலேயே அதிக திரைப்படத்தை இயக்கிய முதல் இயக்குனர். இந்த பெருமையை எங்கள் இயக்குனருக்கு சேரும். என்னை பொறுத்தவரைக்கும் தயாரிப்பாளர்களின் இயக்குனர்னால் ராமநாதன் சார் மட்டும் தான். தயாரிப்பாளருடைய முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் நினச்சி எந்த வகையிலும் தயாரிப்பாளருக்கு லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பிளான் பண்ணி பண்ண முடியாரு. இன்றைக்கி நாம் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒரு பிளானிங்கோட சீக்கிரம் முடிக்கிறதுக்கு காரணம்
என்னுடைய இயக்குனர் தான். அவருடைய திரண்டா ஃபிலிம்ஸ் பல தொழிலாளர்களுக்கு பல வருஷமாக சினிமாவில் ஏறத்தால் ஒரு 20-30 வருஷமாக இந்த திரண்டா ஃபிலிம்ஸ் வந்து பல தொழிலாளர்களுக்கு வருமானத்தை கொடுத்துருக்கு, தொழிலை கொடுத்துருக்கு. டாக்டர் ராமரன் இழப்பு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் இழப்பு சொல்ல முடியாது, பல தொழிலாளருக்கு இன்றைக்கி அவர் பெரிய இழப்பாக இருக்கார். என்னை போல் அவருடைய சிஷியர்களுக்கும் ரொம்ப இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கிறேன். அவர் ஆத்ம சாந்தடியை ஆண்டு வேண்டுகிறேன். இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து ராமநாராயண் சார் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணி பல்வேறு நல்ல விஷயம் நடக்க காரணமாக இருந்தவர் ராமநாராயண் சார் தான். அவரை போல் எளிமை, அவரை போல் ஒரு பண்பு, அவர் கூட உதவி செய்யும் சிந்தனை உள்ள ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் இனிமேல் கிடைப்பார்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அற்புதமான ஒரு தலைவரை நாங்கள் இழந்துட்டோம், அருமையான தயாரிப்பாளரை இழந்துட்டோம், ஒரு சிறந்த கமர்ஷியல் டைரக்டரை இழந்துட்டோம். இதற்கு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கப்பூரில் நாளுக்கு நாள் அவர் உடல்நிலை தேறி வருதுன்னு தான் எல்லோரும் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு சரியாக வந்துடுவாங்க தான் நடந்தோம். ஏன்னா ரொம்ப எங்கள் எல்லாத்திட்டையும் ரொம்ப பாசமாக பழகிறவர், இந்த சினிமாவை அளவு கடந்து நேசிக்கிறவர், ஒவ்வொரு தயாரிப்பாளர்களையும் தனிப்பட்ட முறையில் பழகி தனிப்பட்ட முறையில் அன்பாக இருப்பார். இண்டஸ்ட்ரிக்கு இழப்புன்றதை விட தனிப்பட்ட முறையில் ஒரு தந்தையை இழந்தவன் போல் ஒரு சோகத்தில் நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஈடு செய்ய முடியாத இழப்பு. பர்சனலாக சொல்ல முடியாத அளவுக்கு இழப்பாக இருக்கு. நான் அவரோட கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக ஒன்றா பழகின்ட்டுருக்கோம். அதாவது நான் வந்து தயாரித்த முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணார். இப்போ கடைசியாக அவர் தயாரித்த கண்ணால் எடுத்தன ஆசையாக நான் கோ ப்ரொடியூசராக இருந்தேன். ஸோ ராம்நாராயண் சாரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டராக பார்த்துருக்கேன், ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன், நல்ல நண்பராக பார்த்துருக்கேன். டெய்லி மினிமம் 2 டைம்ஸாவது நாங்கள் ஒருத்தர் பேசாமல் இருக்க மாட்டோம், டெய்லி பார்க்காமல் இருக்கோம். அந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செய்தி நேற்று இரவு வந்தோடனே எங்களால் தாங்கவே முடியல. டெஃபினட்டாக இது வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் பார்க்குறது. ராமநாராயணோட நான் வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து அவருக்கு தெரியும். நான் அசிஸ்டண்டாக இருந்து 1985 பிஆர்ஓ ஆகும்போது எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னோடய கல்யாணத்தை நடத்தி வச்சது ராமநாராயணன். அந்த கல்யாணம் பண்ணி 25 வருஷம் கழித்து அந்த 25வது வருஷத்துலேயும் எனக்கு வந்து பாராட்டி என்னை வந்து கூட வச்சுருந்தவர். அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது என்னையும் கமிட்டி மெம்பராக கூட வச்சு அழகு பார்த்து வரேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் என்னை வந்து விஜயமுரளியை நீங்கள் வந்து சேர்த்துங்க, அவர் கமிட்டி மெம்பராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலில் தொடர்ந்து என்னை கமிட்டி மெம்பராக ஆக்குனவர் ராமநாராயணன் தான். கிட்டத்தட்ட 128 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு 9 மொழிகளில். அவர் வந்து 2 தடவை தமிழக அரசோட இயலிசை நாடகமன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. ஒரு தடவை காரைக்குடி தொகுதி எம்எல்ஏவாக பதவி வகிச்சிருக்கிறாரு. கலைச்செல்வம் கலைமாமணி விருது வாங்கினவர், அதாவது பாட்டு எழுத வந்தவர் இப்போ டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி மிகப்பெரிய சாதனை படைத்தவர். அவரோட படங்கள்லாம் பட்ஜெட்டில் படம் பண்ணி நிறைய சக்ஸஸ் பண்ணவர். ஆனால் அவர் வாங்கின படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திரமுகி, வீரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவதார், ருத்ரநாகம் எல்லாம் பெரிய படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணவர். டிஸ்ட்ரிபியூட்டராக பெரிய படங்களாக பண்ணுவார், டைரக்ஷனில் மட்டும் பட்ஜெட் படங்களை பண்ணுவார். அவர் வந்து சிரித்த முகம் என்றைக்கே கோவப்பட்டு யாரும் பார்த்தது கிடையாது. அவர் அதிகமாக கோவப்படுறாருன்னா என்னப்பா அப்படி மாதிரி தான் அவரோட அதிகமான கோபம். அதிர்ந்து பேசாதவர். ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து இருப்பாங்க, ஆனால் அதில் சில பேர் வேறு படத்துக்கு போகணும்னு சொன்னால் கூட சிரிச்சுக்கிட்டே அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் அவர். ஸோ அவரை வந்து இந்த திரையுலகம் இன்றைக்கி வந்து இழந்து நிற்குது. இதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலையும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலையும் என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு வந்து ஷூட்டிங்லாம் ரத்து பண்ணி தமிழ் திரையுலகமே அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறது அவருக்கு கிடைச்ச ஒரு சாதனை தான். சிறுபட தயாரிப்பாளர்களின் விடிவெள்ளி உலக சாதனை புரிந்த 126 படங்களை உலகளாவிய மொழிகளிலே
இயக்கி சிறுபட தயாரிப்பாளர்களின் விடிவள்ளி 126 படங்களை இயக்கி உலக அளவிலே புகழ்பெற்ற எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார் அவர்கள் மறைவு எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு மட்டுமல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கும் பெரும் இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். வணக்கம். அப்பா வந்து சிங்கப்பூரில் வந்து லங் இன்ஃபெக்ஷனால் ட்ரீட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகி இதாகிட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஸோ வெரி பேடு லங் இன்ஃபெக்ஷன், அதனால் இதாகிருக்காங்க.